Hi viewers, welcome to 1C News YouTube channel. நம்ம சேனல்ல நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் பத்தியும் எளிமையான டிப்ஸும் சொல்லிட்டு வரோம். அதே மாதிரி இன்னைக்கு நாம சொல்ல போற டிப்ஸ் ஒன்னு இல்ல ரெண்டு இல்லங்க, மொத்தம் 10க்கும் மேலான ஹெல்த் ரிலேட்டட் டிப்ஸ் தான். நம்ம டெய்லி லைஃப்ல பாக்குற கேக்குற சில பயப்படுற டிசீஸ் தான் அது. என்னன்னு கேக்குறீங்களா? பிபி, கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், ஹார்ட் ப்ராப்ளம், நரம்பு சம்பந்தமான பிரச்சனை, யூட்ரஸ்ல ஏற்படுற பிரச்சனை, தூக்கமின்மை, குடல் இறக்கம், சோரியாசிஸ், ஆஸ்துமா, அல்சர், ஜாயிண்ட் பெயின், இந்த மாதிரி நம்ம டெய்லியும் சந்திக்கிற பிரச்சனைக்கு வீட்லயே சிம்பிளான சொல்யூஷன் தாங்க பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல 80% பேருக்கு ஹை பிபி இல்ல லோ பிபி இருக்குங்க. சில பேர் எப்பவுமே பிபி டேப்லெட்ட பேக்லயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் டெய்லியும் ஒரு 4 வெண்டைக்காய சுடு தண்ணில ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு மூணு வேளையும் சாப்பிட்டுட்டு வந்தா பிபி சரியாயிடும். ஒரு 3 டேஸ்க்கு அப்புறமா பிபி செக் பண்ணி பாருங்களேன், நீங்களே நம்ப மாட்டீங்க, பிபி நார்மல் ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து கொலஸ்ட்ரால். நம்மோட ஃபுட் ஹேபிட்ஸே மாறி போயிடுச்சுங்க. இயர்லி மார்னிங் பிரியாணி, மிட் நைட் பிரியாணி, அதிகமா ஆல்கஹால் எடுத்துக்கிறது, நிறைய அவுட் சைட் ஃபுட் எடுத்துக்கிறோம். அதனால நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர் இஷ்யூஸ் இருக்கு. அவங்க கோவக்காயை டெய்லியும் பச்சையா சாப்பிட்டு வந்தா கெட்ட கொழுப்பு படிப்படியா நீங்கி உடல் சுத்தமாயிடும். அடுத்து ஹார்ட் ப்ராப்ளம். இப்ப 30 வயசு மேல இருக்கிறவங்களுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதுக்கு பெஸ்டான சொல்யூஷன் ரொம்ப லோ காஸ்ட்ல கிடைக்கக்கூடிய வாழைக்காய் தாங்க. இது சன்னமா தோலோட கட் பண்ணி தேங்காய் எண்ணெய் இல்ல தேனோட சேர்த்து மென்னு சாப்பிடலாம். இதனால ரத்த குழாய் நல்லா சுருங்கி விரிஞ்சி இதயம் சீரா இயங்கும். அடுத்து கேன்சர். இந்த டிசீஸ பார்த்து பயப்படாதவங்களே இல்லங்க. ஏன்னா எல்லா வயதினரையும் இந்த நோய் பாதிக்குது. இதற்கு சிறந்த தீர்வு வெள்ள பூசணிக்காய். இத தோலோட அரைச்சி வடிகட்டி ஜூஸா குடிச்சிட்டு வந்தா கேன்சர் கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சிடும். கிட்னி ஃபெயிலியர். எந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடிக்கடி டயாலிசிஸ் பண்ணிக்குவாங்க. ஆனா இப்படி இருக்கவங்க நம்ம வீட்லயே வளரக்கூடிய தக்காளி கத்திரிக்காய சாப்பிட்டாலே போதுங்க. எப்படி சாப்பிடணும்னு கேக்குறீங்களா? 2 தக்காளி 2 கத்திரிக்காய எடுத்துக்கோங்க. நல்ல வெதுவெதுப்பான தண்ணியில போட்டு ஊற வச்சு அரைச்சி வடிகட்டி ஜூஸா குடிங்க, ரொம்பவே நல்லது. ஜாயிண்ட் பெயின். மேனுபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்க இல்ல அதிகமா நின்னுகிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருதுங்க. இதுக்கு ஒரு சூப்பரான சொல்யூஷன் கொப்பர தேங்காய். இதுல இருக்கிற எண்ணெய் பச நல்ல கொழுப்பு எலும்ப ஸ்ட்ராங் பண்ணுது. சோ நல்லா மென்னு சாப்பிட்டாலே போதுங்க. அடுத்து பெண்கள் அதிகமா பாதிக்கப்படுற யூட்ரஸ் ப்ராப்ளம், PCOD, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஹெவி பிளட் ஃபுளோ, இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா லெமன் தாங்க. லெமனை தோலோட ஜூஸ் போட்டு குடிச்சா ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து குடல் இறக்க பிரச்சனை. நிறைய பேர் இதுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஒரு சிம்பிளான சொல்யூஷன் தாங்க மஞ்சள் பூசணிக்கா. இது துண்டு துண்டா கட் பண்ணியோ இல்லனா ஜூஸா போட்டு குடிச்சாலும் ரொம்பவே நல்லது. தசைகள் வலுவாகுங்க. அடுத்து தூக்கமின்மை. இதுக்கு சிம்பிளான ஹோம் ரெமெடி தாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது புடலங்கா. இத விதையோட அரைச்சி ஃபில்டர் பண்ணி நைட்ல குடிச்சா மனம் அமைதியாகி நல்ல தூக்கம் வரும். அடுத்து சோரியாசிஸ். பயங்கரமான தோல் சம்பந்தமான நோய். இதுக்கு கோவக்காயில சிறந்த தீர்வுங்க. ஆஸ்துமா. எல்லா வயதினரையும் பாதிக்க கூடியதா இருக்குங்க. இதுக்கு ஒரு சிறந்த தீர்வு முருங்கக்கீரை. அப்படியே மென்னு சாப்பிடலாம் இல்ல ஜூஸா போட்டும் குடிக்கலாம். அடுத்து அல்சர். நம்மள பல பேரு பிரேக்ஃபாஸ்ட ஸ்கிப் பண்ணிடுறோம், கரெக்ட் டைம்க்கு சாப்பிடுறது இல்ல. அது அப்படியே வயதாகும் போது சந்திக்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறிடுது. இதுக்கு பீர்க்கங்கா சிறந்த தீர்வா இருக்குங்க. அப்படியே மென்னு சாப்பிடலாம், ஜூஸாவும் போட்டு குடிக்கலாம். அடுத்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனை. இதுக்கு கொத்தவரங்கா சிறந்த தீர்வுங்க. இது ஃபாரின் கண்ட்ரிக்கு ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா நாம தாங்க இதை சாப்பிடுறதே இல்ல. இது எப்படி சாப்பிடணும்னு கேக்குறீங்களா? ஒரு 10 கொத்தவரங்கா ஃபுல் சைஸ் லெமன் எடுத்து நல்லா ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வந்தா நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் குறையுங்க. வெஜிடபிள்ஸ் நம்ம சமைச்சு சாப்பிடுறத விட பச்சையா சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா வைட்டமின் சீக்கிரமா ஆவியாயிடும் நம்ம சமைக்கும் போது. சோ அப்படியே பச்சையா வெஜிடபிள்ஸ் சாப்பிடும் போது ரொம்பவே நல்லது. பச்சையா உங்களால மென்னு சாப்பிட முடியலன்னா நல்ல ஜூஸா போட்டு குடிங்க, ரொம்பவே நல்லதுங்க.
ஓகே வியூவர்ஸ், இன்னும் சூப்பரான ஹெல்த் டிப்ஸ் அடுத்தடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கணுமா? பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான கூடவே பிரஸ் பண்ணிக்கோங்க. பாய்.